ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் தான் உங்கள் அகி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மலேரியா டெஸ்ட். மலேரியானா என்ன, எத்தனை டைப் ஆஃப் மலேரியா இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினிஷன்: மலேரியா காஸ் பண்ணுற பேரசைட் நம்ம பிளட்டில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன டைப் ஆஃப் பேரசைட்னு பார்க்கலாம். இதை தான் வந்து மலேரியா டெஸ்ட்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் டெஸ்ட், எத்தனை டைப் ஆஃப் டெஸ்ட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது: பிளட் சிமியர் டெஸ்ட், ரேபிட் டயக்னோசிஸ் டெஸ்ட், மாலிகுலர் டெஸ்ட், ஆன்டிபாடி டெஸ்ட், பிளட் டெஸ்ட். பிளட் சிமியர் டெஸ்ட், பிளட் சிமியர் டெஸ்ட்னா 2 டைப்ஸ் இருக்குது: திக் சிமியர் டெஸ்ட், தின் பிளட் சிமியர் டெஸ்ட். திக் பிளட் சிமியர் டெஸ்ட்னா நம்ம பிளட்டில் பேரசிட் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் திக் பிளட் சிமியர்னு பார்க்குறாங்க. தின் பிளட் சிமியர்னால் வந்து அது என்ன டைப் ஆஃப் பேரசைட்ன்றத கண்டுபிடிக்கலாம். இதை தான் வந்து தின் பிளட் சிமியர்னு சொல்கிறாங்க. ரேபிட் டயக்னோசிஸ் டெஸ்ட், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன்டிஜென் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆர்டிடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஃபிங்கரில் சுமால் பஞ்ச் பண்ணி அதுலேருந்து வர பிளட் சாம்பிளை ஸ்ட்ரிப்பில் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பில் ஏற்படுற கலர் சேஞ்ச் மூலியமாக தான் நமக்கு மலேரியா இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டு மூலியமாக என்ன டைப் ஆஃப் மலேரியா இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து மைனர் சேஞ்சிலையும் இல்லை மேஜர் சேஞ்சிலையும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த டெஸ்ட்டில் வெறும் இருக்கா இல்லையா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதை தான் வந்து ரேபிட் டயக்னோசிஸ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. மாலிகுலர் டெஸ்ட், இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, என்னென்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டில் என்ன டைப் ஆஃப் பேரசிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பிளட்டில் இருக்குது, ரொம்ப அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது, அதனால் என்ன டைப்னு கண்டுபிடிக்காத போது மாலிகுலர் டெஸ்ட் மூலயமா ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் என்ன டைப்புன்றத. இதை தான் வந்து மாலிகுலர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆன்டிபாடி டெஸ்ட், இந்த டெஸ்ட்டை எதுக்கு எடுக்க சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி மலேரியா இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஆன்டிபாடி டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம உடம்பில் பிளாஸ்மோடியம் ஆன்டிபாடி ப்ரெசண்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆன்டிபாடியை வச்சு மலேரியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த டெஸ்ட்டு எப்போல்லாம் பண்ணுவாங்கன்னா, பிளட் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்டிபாடி இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அடிக்கடி ஃபீவரிஸ் கண்டிஷனில் இருக்காங்கன்னா அப்போ இந்த டெஸ்ட்டு பண்ணுவாங்க, மலேரியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. இதை தான் வந்து ஆன்டிபாடி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிளட் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு என்னென்னா, மற்ற டெஸ்ட்டு பார்க்குறப்ப இந்த டெஸ்ட்டையும் அடிஷனாக பார்ப்பாங்க. எதுக்காகனா பிளட் கவுண்ட் தெரிஞ்சதுக்காக, ஒரு பிளட்டில் உள்ள கெமிக்கல் தெரிஞ்சிக்க பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு மூலயமா நமக்கு ஏதாவது சீரியஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா, அனிமியா, கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதோடு சேர்ந்து வந்திருக்கா, இந்த டெஸ்ட்டை வந்து பார்ப்பாங்க. மற்ற கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டோட இதையும் பண்ணுவாங்க. இது மேஜராக என்ன டெஸ்ட்டை எடுப்பாங்கன்னா, சிபிசி கவுண்ட் டெஸ்ட்டு தான் எடுப்பாங்க. சிபிசினா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட்டு தான் எடுப்பாங்க. அந்த சிபிசி டெஸ்ட்டு மூலயமா நம்ம ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், அதோட சைஸு, ஷேப்பு, அப்புறம் என்னெல்லாம் நம்பரில் இருக்குது அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மூலயமா இன்ஃபெக்ஷன் வந்து சீரியஸ் கண்டிஷனில் இருக்கா இல்லை மைனராக தான் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் வந்து பிளட் டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.